திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் 12 திருச்சிற்றம்பலம். ஆர்த்த பிறவி துயர்கெடனாமார்த்தாடும் தீர்த்தண்ணல் தில்லை அம்பலத்தே தீயாடும். ஆர்த்த பிறவி துயர்கெடனாமார்த்தாடும் தீர்த்தண்ணல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும். கூத்தன் இவ்வானும் கூத்தன் இவ்வானும் குவளயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற் பாதம் ஏத்தீருஞ்சுனை நீர் ஆடேலோரெம்பாவாய் ஏத்தீருஞ்சுனை நீர் ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம் மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. திருவெம்பாவை பாடல் 12 பொருள். தோழியரே, இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான். அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒலி எழுப்பவும் இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒலி எழுப்பவும் பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி வழிபடுவோம். இந்த பாடலோட உட்கருத்து என்னன்னு பார்க்கலாமா? இறைவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது அறிந்த விஷயம். இது நன்றாக தெரிந்தும் அவனை புரிந்து கொள்ளாமல் தான் என்ற அகங்காரத்துடன் திரும்பவர்களே இந்த உலகத்துல அதிகம். உலகம் அப்படிங்கிற நாடகத்துல நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடிய வழி தேட வேண்டும் என்பதே இந்த பாடல் உணர்த்தும் கருத்து.